அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் புக் ரீடர் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெகாலிவிங், ரிட்டன் பை ராபின் ஷர்மா. இன்றைக்கி இந்த புத்தகத்திலேருந்து பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு மெடிடேட் டு காம் யுவர் மைண்ட், தியானத்தின் மூலம் மன அமைதி பெறுவது எப்படி. இதற்கு ராபின் ஷர்மா வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காரு. அது என்னன்றதை இப்போ பார்ப்போம். ஸ்டெப் 1, தியானம் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை நேரம் தான், அதுவும் சூரிய உதயத்திற்கு முன். தியானம் செய்கிறதுக்கான டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டைமை மாற்ற வேணாம், டெய்லி அதே டைமில் பண்ணணும் அப்படின்றாரு. எப்படி டைமை ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி சரியான இடத்தையும் தேர்வு செய்யணும். அப்படி அந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்குள்ளே போனவனவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தியானத்திற்கான அந்த உணர்வு ஏற்படணும் அப்படின்றாரு. ஸ்டெப் 2, தியானம் செய்கிறதுக்கு சரியான நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலை சூரிய உதயத்திற்கு முன் அப்படின்றாரு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய யோகிகள் வந்து அவங்க முக்தி அடையிறதுக்கு அவங்க பயன்படுத்திய நேரம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நேரம் தான். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி நீங்கள் தியானம் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் மேஜிக்கல் குவாலிட்டிஸை அச்சீவ் பண்ண முடியும். அதுபோல் ஆழ்மன அமைதி பெறுவதற்கும் சரியான நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஸ்டெப் 3, மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ராபின் ஷர்மா என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் மைண்டுக்கு கமாண்ட் பண்ணுங்கள், நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைலண்டாக ஃபீல் பண்ணுறேன், இல்லை சைலண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கமாண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆழ்மனதிற்கு வந்து சுயக்கட்டளை விடுக்க சொல்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் காம் நவ், ஐ எம் வெரி ஃபோக்கஸ்ட், நான் அமைதியாக உணர்கிறேன், என் ஆழ் மனது வந்து நான் சொல்வதை கேட்கிறது, அந்த மாதிரியான சுய கட்டளை விடுக்க சொல்கிறார். ஸ்டெப் 4, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்ணுறது தயாராகிட்டீங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை உங்கள் மனசுக்குள்ளே தேவையில்லாத எண்ணங்கள் உங்களோட மனதை நோக்கி வருது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உங்களை நோக்கி வந்து கலைந்து செல்லும் மேகங்கள் போகிற மாதிரி உணருங்க அப்படின்றார். அப்படி கலைந்து செல்லும் மேகங்களுக்கு இடையே பாசிட்டிவ் ஃபீலிங்கை உருவாக்கக்கூடிய அழகான நீல வானம் உங்கள் கண்ணுமுடி தெரியற மாதிரி உணருங்க அப்படின்றாரு. இந்த அழகான மென்டல் பிக்சரை மைண்டில் நிறுத்தி வச்சிங்க அப்படின்றாரு. அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைகள் இல்லாத ஆழ்கடல் போல் அமைதியாக இருக்கணும் அப்படின்றாரு. ஸ்டெப் 5, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கள், அதன் பிறகு வாரத்துக்கு ஒரு முறை வந்து உங்களோட டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்றாரு. அதன் பிறகு 1 மாதம் 2 மாதம் ஆன பிறகு நீங்கள் அதில் மாஸ்டர் ஆகிடுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எண்ணங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த எண்ணங்கள் தான் வரும் அப்படின்றாரு ராபின் ஷர்மா. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பு இந்த மாதிரியான அமைதியான மனநிலையை இதுவரை உணர்ந்ததில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். மேலே சொன்ன இந்த 5 ஸ்டெப்ஸை பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட மனதை அமைதியாக வைத்துக்கொள்ளலாம். தி மெகா லிவிங், ரிட்டன் பை ராபின் ஷர்மா, ஃபேண்டாஸ்டிக் புக், வெரி இன்ஃபர்மேட்டிவ் புக். இந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறவங்க எங்கேயும் அலைய தேவையில்லை, நம்ம வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணாலே போதும், அது லேண்ட் ஆகிற பேஜ் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த புக் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணுறதுக்கான டெசிஷன் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான உபயோகமான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Oh.